சாந்தி. அவைக்க சமிகை 25 ஆகஸ்ட் 2024. இன்றைய தினம் நம்முடைய அன்பான பிரகாஷ் முனி தாதிஜி அவர்களுடைய நினைவு நாள். தாதி உண்மையிலேயே அந்த மாதிரி சுருத்தி ஸ்வரூபமாக எப்படி இந்த மாதம் முழுவதும் நம்ம கேட்டுட்டு வரோம், பிரீத் புத்தி விஜய ஆத்மா அன்பான புத்தியுடையவர்கள் வெற்றியாளராக இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் தாதி நம்ம முன்னாடி ஒரு சாம்பிளா இருந்து போயிருக்காங்க. எப்பொழுதுமே நிச்சய புத்தியுடைய ஆத்மா, எப்பொழுதுமே பாபா மீது அன்பான புத்தியுடைய வெற்றியாளராக இருந்து போயிருக்காங்க. இன்றைய வாதாதனோட மகா வாக்கியம், ஜோ சங்கல்ப லியா ஹை உஸ்மே திருட ரஹனா தோ விஜய் கா ஜண்டா லஹரா ஜாயேகா. நீங்கள் என்ன திட சங்கல்பம் வைத்திருக்கிறீர்களோ, என்ன சங்கல்பம் வைத்திருக்கிறீர்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்றால் அப்பொழுது நிச்சயமாக வெற்றி கொடி என்பது பறந்துவிடும். சோ நம்முடைய நிச்சயம், நம்முடைய உறுதித்தன்மை மிக மிக முக்கியமானது. ஏன்னா சில நேரம் நம்ம கூட இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் இருக்கும் இல்லையா, புது வருஷத்துக்கு நம்ம சங்கல்பம் வைப்போம், இந்த வருஷம் நான் இப்படி இருக்க போறேன்னுட்டு. ஆனா ஒரு மாசம் 1.5 மாசத்திலேயே நமக்கு என்ன ஆயிடும், நம்ம என்ன சங்கல்பம் வச்சோங்கிறது கூட நமக்கு சில நேரங்கள்ல ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சங்கல்பத்துல நான் உறுதியா இல்லை, அதுல எனக்கு ஒரு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பேஷன், அதுல எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை. ஏதோ அந்த நாளுக்கு ஒரு ஒரு குஷியில ஒரு ஆர்வத்துல அன்னைக்கு வச்சோம், ஆனா அதுல நமக்கு ஈடுபாடு இல்லை. பட் பாபா என்ன சொல்றாரு, திட சங்கல்பம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு நம்ம மறக்கவும் மாட்டோம், அந்த சங்கல்பத்தை நோக்கி நாம பிராக்டிக்கலாக நடைமுறையில பல காரியங்களை நாம செய்ய ஆரம்பிப்போம், திட்டமிடுவோம், அதை செய்து விடுவோம். திட சங்கல்ப சே சப் சஹஜ் ஹோ ஜாதா ஹை இஸ்லியே கபி பி கம்சோர் சங்கல்ப நஹி கர்னா. அதாவது அந்த சங்கல்பத்தில் உறுதி இருக்கிறது என்றால் இது இதை நான் எப்படியும் அடைந்தே தீருவேன், இதை செய்தே தீருவேன் என்ற உறுதி இருந்தது என்றால் ஒருபொழுதும் பலகீனமான எண்ணங்கள் உங்கள் மனதில் எழாது. ஏன்னா அதான் சொல்றோம் இல்லையா, சிச்சுவேஷன்ஸ் வரும், அப்ப நம்ம வீக்காயிடக்கூடாது, இல்லை இது வேண்டாம் நம்மளால முடியாது விட்டுறலாம் அப்படி இல்லை. அதுதான் திடத்தன்மை. சதா ஆகே படேங்கே விஜய் பனேங்கே எங்க திருடு சங்கல்பரோ. ஆனா நம்ம என்ன திட சங்கல்பம் வைக்கணுமா, தடைகளை பல கடந்து அந்த லக்ஷ்மன் எப்படி கடைசியில சேர்ந்துடுறாரு இல்லையா, அந்த மாதிரி லட்சியமுடைய ஆத்மாவாக ஆகி இவைகளை கடந்து நான் வெற்றியாளனாக நிச்சயமாக ஆவேன் என்ற திட சங்கல்பம் வையுங்கள். அப்ப இது எதன் மீதான நிச்சயம், டிராமா மீதான நிச்சயம். நாடகம் சங்கம்ல கல்யாணக்காரி, சங்கம்ல அது எனக்கு உதவி செய்யுது, சங்கம்ல எனக்கு அது ஃபேவரபுளா இருக்கு, எனக்கு பாசிட்டிவா இருக்கு. சோ இந்த ஒரு சங்கல்பத்தை நீங்க கொண்டு வாங்க, திடத்தன்மையை விட்டுடாதீங்க. சர்வ ஹதோசே பார் பேஹத் ஸ்வரூப் மே பேஹத் கே சேவாதாரி பன்கர் ரகோ. எனவே அனைத்து விதமான எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபட்டு எல்லையற்ற ஸ்வரூபத்திலும் எல்லையற்ற சேவாதாரியாக நீங்கள் இருந்து விடுங்கள். ஏக் மேரா பாபா தூசரா ந கோயி இஸ் பேஹத் கே மேரே மே அனேக் மேரா சமாதோ தோ விஜய் பஞ்சாயங்கே. அப்ப பாபா சொல்றாரு, பலவிதமான எல்லைக்குட்பட்ட எனது 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 சரீரம், எனது பரிவாரம், எனது பொறுப்புகள், எனது கடமைகள், எனது சேவை, எனது பெயர், எனது புகழ், இல்ல மானம் மரியாதை மதிப்பு எதுவானாலும் சரி, இவை அனைத்தையும் என்னுடைய ஒரு பாபா என்பதில் அர்ப்பணமாக்கி விடுங்கள், பலியாக்கி விட்டீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் சதா வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். அதனால எல்லைக்குட்பட்ட தேக அபிமானத்தினுடைய எனது அதை முடிச்சிடுங்க. அப்ப பாபா சொல்றது, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு எனதுல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றியாளர் ஆகலாம். ஏன்னா இந்த தேக அபிமானத்தினுடைய எனது எல்லாமே உங்களை கீழே தள்ளக்கூடியது, உங்களுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடியது. ஸோ அது இல்லை, ஆனா ஒரு பாபா தான் உலகம்னு இருக்கீங்கன்னா
கண்டிப்பா நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்குது, உங்களுக்கு உதவி கிடைக்கும். இன்றைக்கான பாடம் என்ன? ஏக் பாபா தூசரான கோயில், ஒரு பாபா வேறு எதுவும் யாரும் அல்ல. இதனுடைய ஆதாரத்துல நீங்க திட சங்கல்பம் வைத்து வெற்றியாளர்களாக ஆகுங்கள். பிரீத்த புத்தி, அன்பான புத்தியுடையவர்களாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.